விஜய் ஆண்டனி ஒரு இசையமைப்பாளர் நடிகரமான மகள் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. யானை இந்த வீடியோவில் பார்க்கலாம்னுபா. ஓகே, விஜய் ஆண்டனி 7 வயசில் தந்தையை இழந்துட்டு தாயின் கஷ்டத்தில் வந்திருக்காரு. அவங்க தந்தை எப்படி இறந்தான்னா தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. தற்கொலை செய்வது ஒரு கோழைத்தனம் அப்படின்னு விஜய் ஆண்டனி பல இன்டர்வியூ கொடுத்துருப்பாரு. அப்படிப்பட்ட மகளே தற்கொலை செஞ்சுருக்கீங்க. விஜய் ஆண்டனி ஒரு மனைவி இருக்குது, அவங்க பேர் வந்து பாத்திமா. அவங்க வந்து 2 பொண்ணு இருக்குது, மீரா அண்ட் லாரா. ஓகே, அந்த மீரா அவங்க வந்து சென்னையில் ஒரு தனியார் பள்ளியில் வந்து படிச்சுட்டு இருக்காங்க. இவங்க வந்து 16 வயசு ஆகுதுங்க. ப்ளஸ் டூ படிப்புல தெரியும் நல்லா ப்ரெஷர் இருக்கும், படிப்புக்குள்ளே நல்லா மார்க் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பிரச்சனைகள் இருக்கும். ஓகே, அதுபோல் இந்த பொண்ணுக்கு வந்து மன அழுத்தங்கள் அதிகமாக இருந்திருக்கு. அதனால் செவ்வாய்க்கிழமை அதிகாலையில் தூக்கிட்டு வந்து தற்கொலை செஞ்சுருக்காங்க. எப்படின்னா அந்த துப்பட்டா இருக்கலாம், துப்பட்டா கழுத்தில் போட்டு ஃபேனில் சுற்றி தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்காங்க. இது வந்து விஜய் ஆண்டனி அதிகாலம் 3 மணியில் தான் பார்த்துருக்காரு. பக்கத்தில் அவங்க வீட்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களாம் கூட்டிகிட்டு காவேரி ஹாஸ்பிட்டல் போயிருக்காரு. போகிறவையில் இந்த பொண்ணு மீரா வந்து இறந்துருச்சிங்க. ஓகே, இதை கண்ட திரை பிரபலங்கள் வந்து அதிர்ச்சியில் இருக்காங்க. அவங்க அப்பாவும் வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுட்டாங்க, அந்த பொண்ணு வந்து தூக்கிட்டு தற்கொலை செஞ்சுருக்கு அப்படின்னு அதிர்ச்சியில் இருக்காங்க. ஆனால் பல பேரும் வந்து ஆறுதல் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஓகே, நம்ம சேனல் மூலம் நாமளும் வந்து அந்த பொண்ணு வந்து ஒரு ஆத்மா சாந்தியுடன் நாம வேண்டிக்கிறோம். நானும் வேண்டிக்கிறேன், நீங்கள் வேண்டிக்கணும்பா. ஓகே, இந்த தற்கொலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறோம், உங்கள் கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள்.